வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சங்கர் விரிவான செய்திகள் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கு தனிப்பாதைகள் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான தனி வழித்தடங்கள் ஆகியவை நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு உயர்த்த உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹரியானாவில் உள்ள நியூ ரேவாரி முதல் ராஜஸ்தானில் உள்ள நியூ மடார் வரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையை இன்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து பேசினார் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நாட்டை உலகத்தரத்திற்கு கொண்டு செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்கு பகுதிக்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில் பாதையை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் நீர்வழி பாதைகள் ஆகியவற்றுக்கிடையே இணைப்புகளை ஏற்படுத்தி வருவதன் மூலம் மக்களுக்கு பல்நோக்கு போக்குவரத்து வசதியை அளிப்பதில் அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார் நாட்டின் தொழில்துறையில் ஏற்படும் வளர்ச்சியிலும் தனிநபர்களின் வளர்ச்சியிலும் ஏற்படும் முன்னேற்றம் உலக அளவில் இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற நடவடிக்கைகளால் இந்தியாவின் மீது உலக நாடுகள் மேலும் நம்பிக்கை கொள்வதோடு நேரடி அந்நிய முதலீடுகளும் அதிகரிக்கும் என்று பிரதமர் கூறினார் மேற்கு சரக்கு ரயில் பாதைக்கு ஜப்பான் நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவியும் அளித்துள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் நீண்ட கால வளர்ச்சியில் ஜப்பானின் பங்களிப்பு அதிகம் என்று நமது தம்பிக்கையான நண்பனாக ஜப்பானும் நம் நாட்டு மக்களும் திகழ்வதாக கூறினார் டெடிகேட்டட் ஃரேட் கோரிடோர் கே இஸ் ப்ராஜெக்ட் கோ 21-ம் சதிமை பாரத் கே லியே கேம் சேஞ்சர் கே ரூப் மே دیکھا ஜா ரஹா ஹய் பிச்லே 5-6 வர்ஷோ கே கடே பரிஷ்ரம் கே ਬਾத் આજ इसका एक बड़ा हिस्सा हकीकत बन चुका है कुछ दिन पहले जो न्यू भावपुर न्यू खुर्जा सेक्शन शुरू हुआ है वहां माल गाड़ियों की स्पीड 90 किलोमीटर प्रति घंटा से ऊपर तक दर्ज की गई है इन रेल पादयिल मणि नूर किलोमीटर वेग तक रेल पड़ोर कर உலகிலேயே இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டகத்தை கொண்டு செல்லும் ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில்கள் முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட இந்த பாதையில் இயக்கப்பட சிறப்பு அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில் பாதைகள் நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசிகளை அவசர தேவைக்கு பயன்படுத்த அனுமதி கிடைத்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார் तड़पूल कुछ ही दिन पहले भारत ने कोरोना की दो मेड इन इंडिया वैक्सीन भी स्वीकृत की है भारत की अपनी वैक्सीन ने देशवासियों में नया आत्मविश्वास पैदा किया है 2021 की शुरुआत के माहौल में आरंभ से ही भारत की ये तेजी आत्मनिर्भरता के लिए गति ये सारी बातें देख करके सुन करके कौन हिंदुस्तानी होगा कौन मां भारती का लाल होगा कौन मां भारत को प्रेम करने वाला व्यक्ति होगा जिसका माथा गर्व से ऊंचा न हो இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் இரு மாநிலங்களின் ஆளுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றம் அருகே நடத்திய மோதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் நான்கு பேர் பலியாகியுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஜோ பைடனுக்கு முன்னூற்று ஆறு எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளும் டொனால்டு டிரம்புக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைத்துள்ளன அரிசோனா பென்சில்வேனியா மாகாணத்தில் ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து குடியரசுக் கட்சியினர் கொண்டுவந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக துணை அதிபர் மைக் பென்ஸ் அறிவித்தார் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதையும் முறைப்படி நாடாளுமன்றத்தில் அவர் அறிவித்தார் சுமார் பதினான்கு மணி நேரம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜோ பைடன் வெற்றியை அறிவிக்க விடாமல் குடியரசுக் கட்சியினர் அடிக்கடி இடையூறு செய்த வண்ணம் இருந்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த மைக் பென்ஸ் வன்முறை எப்போதும் வெற்றி பெறாது என்று கூறினார் இருப்பினும் வாக்கெடுப்பில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் அதிபராவது உறுதியாகியுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக இம்மாதம் இருபதாம் தேதி ஜோ பைடன் பதவியேற்க உள்ளார் முன்னதாக அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்தை சூழ்ந்து டிரம்ப் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு நாடாளுமன்ற கூட்டத்திற்கும் இடையூறு செய்ததை அடுத்து காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது காவல்துறையினரின் நடவடிக்கையில் டிரம்ப் ஆதரவாளர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் தேர்தல் தோல்வியை டிரம்ப் ஆதரவாளர்கள் இன்னும் ஏற்காததால் தலைநகர் வாஷிங்டனில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் பதினைந்து நாட்களுக்கு அவசர நிலையை பிறப்பித்து நகர மேயர் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவில் முறையான அதிகார மாற்றம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தனது தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மோதல் மற்றும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வாஷிங்டனில் நடைபெறும் வன்முறை தொடர்பான செய்திகள் தமக்கு மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அமைதியான முறையில் அமெரிக்காவில் அதிகார மாற்றம் நடைபெற வேண்டும் என்று கூறியுள்ள பிரதமர் சட்டவிரோதமான போராட்டங்கள் மூலம் ஜனநாயகம் நடைமுறைகளை தகர்க்க அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதுபோன்று பல்வேறு நாட்டுத் தலைவர்களும் அமெரிக்காவில் சுமூகமான முறையில் அதிகார மாற்றம் நடைபெற வேண்டும் என்றும் ஜனநாயக மாண்புகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் சென்னையில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் மருத்துவமனைகளில் ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று சென்னை வந்தார் விமான நிலையத்தில் அவரை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பிஜேபி நிர்வாகிகள் ஆகியோர் வரவேற்றனா் இன்றிரவு சென்னையில் தங்கும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாளை காலை சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்கிறார் அதைத் தொடர்ந்து அரசு ஓமந்தூரார் மருத்துவமனையிலும் பெரியமேடு பொது மருத்துவக் கிடங்கு மற்றும் தனியார் மருத்துவமனை தடுப்பு மருந்து மையம் ஆகியவற்றை அவர் பார்வையிடுகின்றார் மதியம் ஒன்றரை மணியளவில் செங்கல்பட்டு செல்லும் அவர் மூன்று மணிக்கு அங்குள்ள தடுப்பு மருந்து மையத்தையும் அதன் பிறகு இந்துஸ்தான் பயோடெக் மையத்தையும் பார்வையிடுகிறார் மீண்டும் சென்னை திரும்பும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாளை இரவும் சென்னையிலேயே தங்குகிறார் நாளை மறுநாள் காலை பத்தரை மணிக்கு அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தில்லி செல்கிறார் முன்னதாக தில்லியில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கொரோனா தொற்றுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்றார் கடை கோடியில் வசிக்கும் மக்களுக்கும் தடுப்பூசியின் பயன் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் கடமை என்றும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிபுணர் குழு அளித்துள்ள அறிவுரையின்படி முன்னுரிமை பிரிவினருக்கு முதலில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் தடுப்பூசி செலுத்துதல் தடுப்பூசியை கொண்டு செல்லுதல் உள்ளிட்டவை குறித்து முடிவெடுப்பதற்கு அமைக்கப்பட்ட நிபுணர் குழு தடுப்பூசி செலுத்தியவுடன் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை திரட்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் टेस्ट कर लिए हैं दो हमारी वैक्सीन्स जो है उनको इमरजेंसी यूज ऑथराइजेशन मिल गया है और उन वैक्सीन्स को देश की समाज की समाज के लोगों की कोविड से सुरक्षा के लिए उन वैक्सीन्स का इस्तेमाल करने की स्टेज के अंदर हम सब लोग आज आकर खड़े हो गए हैं कल हम 33 स्थानों पर 33 यानी स्टेट्स में और यूनियन टेरिटरीज के अंदर ये हमारी जो ड्राई रन है கொரோனா தடுப்பூசி ஒத்திகை பணிகள் நாளை நடைபெற உள்ளதை அடுத்து தமிழகத்தில் இப்பணிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாளை பார்வையிட உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் இருதய சிறப்பு சிகிச்சை பிரிவை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் இதனை தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் பறவைக் காய்ச்சலை தடுக்க அண்டை மாநில எல்லை சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி கோவை மாவட்டங்களில் கேரள எல்லைப் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு போடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு செலுத்தப்படவுள்ள கொரோனா தொற்றுக்கு எதிரான இரண்டு தடுப்பூசிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் இந்திய விமானப்படை விமானங்களும் தனியார் விமானங்களும் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு இந்த தடுப்பு மருந்தை கொண்டு செல்ல இந்திய விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே மற்றும் ஏ என் இரண்டு ரக விமானங்கள் பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் தடுப்பூசிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிர்பதனத்தில் இருக்கும் பெட்டிகளும் ஏற்பாடு செய்யப்படும் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தடுப்பூசிகளை கொண்டு செல்லும் பணியில் தனியார் விமான நிறுவனங்களும் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் விமானம் செல்ல முடியாத மிகவும் தொலைதூர பகுதிகளுக்கு தடுப்பு மருந்தை கொண்டு செல்ல ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்துகளை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அது இறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுகள் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார் ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கான தேதி மற்றும் ஐஐடி தகுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி அவர் தேர்வு விவரங்களை வெளியிட்டுள்ளார் ஜூலை மூன்றாம் தேதி ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுகள் தொடங்கும் என்று அறிவித்துள்ள அமைச்சர் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் துறை இணை அமைச்சர் கைலாஷ் சவுத்ரி விவசாயிகள் அமைதியான முறையில் போராட வேண்டும் என்று கொண்டார் இந்தியாவில் போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை உண்டு என்ற போதிலும் விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் அதற்கு அவர்கள் இடம் தரக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் அந்த சக்திகள் நாட்டில் அமைதி நிலவுவதை விரும்பாத சக்திகள் என்றும் அவர்களிடம் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் விவசாய அமைப்புகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகள் நலனுக்காகவே வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் வேளாண் சட்டங்களில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தில்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கொரோனா தாக்குதலில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தில்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தில் என்ன நடக்கிறது என்று கேள்வி எழுப்பியதோடு அவர்கள் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் பாதுகாக்கப்படுகிறார்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் இந்த பிரச்சனையில் கள நிலவர அறிக்கையை அரசு நீதிமன்றத்திடம் தெரிவிக்கும் என்று உறுதியளித்தார் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் போராட்டம் குறித்து கவலை தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதால் அந்த சபையை மாற்றியமைப்பது அவசியம் என்று இந்தியா கூறியுள்ளது இது தொடர்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஐநா செவிசாய்ப்பது அவசியம் என்று வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா கூறியுள்ளார் சிக்கலான சூழ்நிலையில் அமைதியையும் பாதுகாப்பையும் பராமரிப்பதில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு சபை நடத்திய கருத்தரங்கில் நேற்று பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு சபையில் விவாதிக்கப்படும் பெரும்பாலான விஷயங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஒட்டியுள்ள நாடுகளைச் சேர்ந்தவை என்பதால் அந்த சபையில் அந்நாடுகளுக்கு உரிய நிரந்தர பிரதிநிதித்துவம் அளிப்பது அவசியம் என்று இந்தியா கருதுவதாக அவர் குறிப்பிட்டார் வரலாற்று ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட பிழைகளை திருத்திக் கொள்வது அவசியம் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் தற்கால உலகில் ஆப்பிரிக்க நாடுகள் பல விஷயங்களில் முக்கிய பங்காற்றும் நாடுகளாக மாறி வருவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் ஆப்பிரிக்காவை மோதல்களிலிருந்து விடுவித்து மறுசீரமைக்கும் பணியில் ஆப்பிரிக்க யூனியன் தலைமை ஈடுபட்டுள்ளதையும் இந்தியா வரவேற்பதாக வெளியுறவுத்துறை செயலர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதார கொள்கைகள் அமைந்துள்ளதாக உலக வர்த்தக அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளை ஆய்வு செய்த ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலக வர்த்தக நிறுவனம் இவ்வாறு கூறியதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய வர்த்தக துறை செயலர் அனுபாதாவன் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் உலகம் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்துறையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார கொள்கைகளை உலக வர்த்தக அமைப்பு பரிசீலித்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட சவால்களை இந்தியா எவ்வாறு எதிர்கொண்டது என்பதை இந்த கூட்டத்தில் விளக்கியதாகவும் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்ட சுயசார்பு இந்தியா திட்டத்தை நாடு தொடங்கியுள்ளதையும் விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் அசாம் மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய தலைமை தேர்தல் அதிகாரி இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்தும் மாவட்ட அளவிலான விவரங்களை கேட்டறிந்தார் கொரோனா தொற்று காரணமாக வாக்குச்சாவடிகளை பாதுகாப்பாக அமைக்க வேண்டியது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்வது விரைவு செய்திகள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய முக்கிய முன்னணி பிரமுகர்களையும் கைது செய்து தண்டிக்க வலியுறுத்தி வரும் பத்தாம் தேதி திமுக மகளிர் அணி சார்பில் பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மகளிர் அணி மாநில செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோவாவில் நடைபெறும் ஐம்பத்தோராவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் போட்டியில் பங்கேற்கும் திரைப்படங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன தங்க மயில் மற்றும் இதர விருதுகளுக்காக பதினைந்து திரைப்படங்கள் போட்டியிடுகின்றன தங்கமயில் விருதுக்கு தேர்வு செய்யப்படும் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் தொகை பகிர்ந்தளிக்கப்படும் இதுபோன்று சிறந்த இயக்குநர் சிறந்த நடிகர் நடிகை விருதுகளும் வழங்கப்படும் சென்னை மதுரை இடையே தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் பத்தாம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயில் இம்மாதம் நான்காம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பழைய கால அட்டவணைப்படி ரயில் இயக்கப்படும் என்றும் ஏற்கனவே இந்த ரயிலுக்கு முன்பதிவு செய்த பயணிகள் அதே டிக்கெட்டில் பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினரை நீலகிரி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் ஆர் ராசா இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி வழங்கினார் உயிரிழந்தோரின் படங்களை திறந்து வைத்து மரியாதையும் செலுத்தினார் தொடர்ந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய ஆர் ராசா மலை கிராமங்களில் யானைகள் நுழைவதை தடுக்க அகழிகள் அமைக்க வேண்டும் என்றார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக அதற்கான மேற்பார்வையாளர் கருணாகரன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய கருணாகரன் இம்மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்தால் அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியை தூர்வார தமிழக அரசு நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜான் ரோயிஸ் தெரிவித்துள்ளார் இந்த ஏரி இரண்டாவது முறையாக நிரம்பியுள்ளதால் அதனை ஆய்வு செய்த ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொண்ணூற்று நான்கு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாகவும் முப்பத்து நான்கு ஏரிகள் எழுபத்தைந்து சதவீதம் நிரம்பியுள்ளதாகவும் கூறிய அவர் மதுராந்தகம் ஏரி தூர்வாரப்படும் போது எடுக்கப்படும் வண்டல் மண் விவசாய நிலங்களில் கொட்டப்படும் என்றும் கூறினார் இதேபோல் செங்கல்பட்டு கொலவாய் ஏரி அறுபது கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்படும் என்றும் கூறினார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எண்பது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கிற்கு அனுமதி அளித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரி ஆகியோர் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தபால் வாக்குப்பதிவு மூலம் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அரசுக்கு பொருளாதார சுமை அதிகரிக்கும் என்று கூறி திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோரின் தரப்பு கருத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி அவர்கள் நான்கு வாரங்களுக்குள் இது தொடர்பாக அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் கிராமங்களில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன அந்த காலத்தில் மாடுகளை பயன்படுத்தி கரும்பை பிழிந்து வெள்ளம் தயாரிக்கப்பட்டது ஆனால் இப்போது மோட்டாரை பயன்படுத்தி கரும்பு சாறு எடுத்து அவற்றில் தேவையான பொருட்களை சேர்த்து பதமாக காய்ச்சி அச்சில் ஊற்றி விதம் விதமான வடிவங்களில் வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை வழங்க வேண்டும் என்று வெள்ளம் தயாரிப்பாளர்கள் கூறினர் புதுமையான சிந்தனைகளுடன் சிறந்த முறையில் உருவாக்கப்படும் பொம்மைகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுமையான பொம்மை தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் போட்டி ஒன்றை மத்திய அரசு நடத்துகிறது டாய்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என பெயரிடப்பட்டுள்ள இப்போட்டிக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஸ்மிருதி இரானி ஆகியோர் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி வைத்தனர் சர்வதேச பொம்மை தயாரிப்பு மையமாக இந்தியாவை மாற்றும் வகையில் இந்த போட்டியை அரசு நடத்துகிறது இதில் பங்கேற்கும் படைப்பாளிகள் சிறந்த படைப்புகளை தரும் பட்சத்தில் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் இது பற்றிய விவரங்களை தாய் என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப வரும் இருபதாம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சி காமகோடி அறக்கட்டளை மருத்துவமனையில் சித்தூரைச் சேர்ந்த ஆறு வயது பெண் குழந்தைக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையை டாக்டர் தீனதயாளன் குழுவும் ரெலா மருத்துவமனை மருத்துவர் ரெலாவும் இணைந்து சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தனர் இவர்களின் சேவையை பாராட்டி நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் பாலசுப்ரமணியம் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தை உயிர் வாழ மூன்று வாரங்களுக்கு ஒருமுறை இரத்த மாற்று சிகிச்சை கட்டாயமாக செய்ய வேண்டிய நிலை இருந்தது இதற்கு அதிக செலவு பிடித்ததால் குழந்தையின் நலன் கருதி எலும்பு மஜ்ஜை அறுவை சிகிச்சையை காஞ்சி காமகோடி அறக்கட்டளை குழந்தைகள் மருத்துவமனை இலவசமாக செய்தது தமிழகத்தில் புதிதாக எண்ணூற்று ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை எட்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தொள்ளாயிரத்து பதினோரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை நோய் தொற்றிலிருந்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது சென்னையில் புதிதாக இருநூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது லண்டனில் இருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்திற்கு வந்தவர்களில் இருபத்தி நான்கு பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம் இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம் மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம் கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம் பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைப்பிடிப்போம் கடைபிடிப்போம் நல்பனா கரீ சகி நிலை கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முக கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பதவியேற்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக ஆளும் கட்சியினர் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது ஆளும் தொழிலாளர்கள் கட்சியின் எட்டாவது கூட்டத்தில் இரண்டாம் நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்தில் முட்டுக்கட்டைகள் இருந்த போதிலும் வடகொரிய மக்களை காக்கும் விதமாக திறனை அதிகரிக்க உறுதியேற்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற கிம் ஜாங் உன் தெரிவித்தாா் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ராணுவ கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்களுக்கு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக கிம் ஜாங் உன் மேலும் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் ஹெல்மன் தலைநகர் லஷர்க்கில் நடந்த வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்தனர் இந்த தகவலை அம்மாகாண குழுத் தலைவர் தெரிவித்தார் இதுவரை இத்தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தாறு ரன் எடுத்துள்ளது சிட்னியில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தோரு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் மதிய உணவு இடைவேளை வரை ஆட்டம் தடைபட்டது மழை நின்றவுடன் மீண்டும் தொடங்கிய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியினர் நிதானமாக விளையாடினர் ஸ்டீவன் ஸ்மித் முப்பத்தோரு ரன்னுடனும் மார்னஸ் அறுபத்தி ஏழு ரன்னுடன் களத்தில் உள்ளனர் ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை மறுநாள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகளில் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்